வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி. இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கும் பால்கோவாவும் தான் செய்ய போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபெப்ரவரி வரலுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல மலிவாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் உள்ள கிழங்காக பார்த்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த 4 மாதமும் வந்துட்டு நம்ம நிறைய வாங்கி கொடுக்கலாம். நம்மளுக்கு விலையும் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு இதனோட சத்துக்களும் வந்து அந்த சீசன் டைமில் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். அதனால் இதை அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது கூட ஒரு பேரண்டிங் டிப்பும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், ஆப்போசிட்டில் வரவங்க வண்டி மேலே இடிக்க மாட்டோம், பார்த்து தான் போவோம், பேக் போட்டுக்குவோம், நிதானமாக இருப்போம் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த வண்டியில் இடிச்சிடாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரியே தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் எப்படின்னா, சின்ன வயசுலேயே நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, கீழே விழுந்துடாமல் பார்த்துப்போம், அந்த பொருளை கீழே போட்டுறாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போ, இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயே வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்றப்பவே அந்த குழந்தையோட மைண்ட்ல வந்து நம்ம விழுந்துடக்கூடாது, விழுந்துருவோமோ அப்படிங்கிற அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்க கிட்ட நீ நிதானமாக பத்திரமா நடந்து போ, ஜாக்கிரதையாக நடந்து போ, இதை நல்லா கெட்டியாக பிடிச்சி எடுத்துகிட்டு போ, அந்த மாதிரி பாசிட்டிவாக மட்டுமே வந்துட்டு பேசணும். அதே விஷயத்தை அந்த நெகட்டிவிட்டியை கட் பண்ணி பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே அந்த குழந்தையோட மைண்டில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை எப்போவுமே ஃப்யூச்சரில் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணும். இதை நான் என்னோட பெரிய பொண்ணுக்கிட்ட நான் நல்லாவே பார்த்துருக்கேன். பெரிய பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் பாசிட்டிவாகவே தான் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தேன். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ டியூஷன்லேருந்து வந்துட்டு என்கிட்ட சொன்னால், அம்மா எல்லாரும் வந்து மிஸ் கிட்ட 70க்கு கம்மியாக நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், 70க்கு மேலே நான் எடுப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க பாசிட்டிவாக தானம்மா யோசிக்கணும், அவங்க ஏன் 70க்கு கம்மியாக எடுக்க மாட்டேன்னு நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட 2வது குழந்தை வந்தாச்சு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலை. குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசில் அந்த 3 வயசுக்குள்ளே 5 வயசுக்குள்ளே நம்ம என்ன சொல்லித்தரமோ அது அவங்க மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். அதனோட பலன் பின்னாடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாகும். அவங்க எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே செய்வாங்க, பயம் இல்லாமல்.